So அடுத்து நாம பார்க்கிறது வந்து part number 457. இது வந்து the age of a daughter வந்து 2 years. ஒரு குழந்தையினுடைய வயது வந்து தற்போதைய வயது 2 years. His father wants to get 20 lakhs after 22 years. அந்த குழந்தையினுடைய வயது 22 வயது ஆகும் பொழுது 20 lakhs வந்து அந்த அமௌண்ட் வந்து ரிசீவ் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. So his father wants to get 20 lakhs after 22 years. அப்போ எவ்வளோ பீரியட் பே பண்ணியிருப்பாங்க? 20 years வந்து n equal to 20 years. Because already அந்த குழந்தையினுடைய ஏஜ் வந்து 2 years. The age of the child is 2 years. So after 22 years means actually he is paying for 20 years. அந்த 22 லேருந்து அந்த 2 years மைனஸ் பண்ணிட்டால் 20 years that he is paying. Then what amount should he deposit at the end of every month? வந்து ஒவ்வொரு மந்தினுடைய முடிவிலும் இங்கே end of அப்படின்னு question கொடுத்துட்டாங்க. நமக்கு தெரியும் end of அப்படின்னாவே ஃபார்முலா என்ன, a equal to a by i, then a 1 plus i whole power n minus 1. இந்த வந்து நமக்கு தெரியும் at the end of அப்படின்னு வர்றப்போ. ஸோ ஒவ்வொரு மாத முடிவிலும் செலுத்த வேண்டிய தொகை யாது? அப்போ இந்த இடத்துல ஏ வந்து கொஸ்டின் மார்க், கேபிட்டல் ஏ ஈக்குவல் டு 20 lakhs. தென் ஐயோட வேல்யூ எவ்வளோ கொடுத்துருக்கு? ஐ ஈக்குவல் டு 10%. ஹியர் இட் இஸ் கிவன் ஆர் ஈக்குவல் டு 10%. இந்த கொஸ்டின் வந்து ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் ஆர் ஈக்குவல் டு 10%. அப்போ 10/100 ஈக்குவல் டு இங்கே 0.1 இல்லையா? ஸோ 0.1. ஸோ ஒரு டிஜிட் சொல்லி பாயிண்ட் இருக்கிற 0.1. இப்போ இந்த இதில் ஒரு நீ பார்க்க வேண்டிய கவனமான ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, எவ்ரி மந்த் அப்படின்னு சொல்லி வருது. உங்கள் புக்கில் நோட் அப்படின்னு போட்டு ஒரு மேட்ரு கொடுத்துருக்கு. நோட் அப்படின்னு போட்டு ஒரு க்ளூ கொடுத்துருக்காங்க. என்னென்னா கே அப்படிங்கிறது ஒரு மந்தில் எவ்வளோ டைம் நம்ம வந்து பே பண்ணுறோமோ அதுதான் கே வேல்யூ. இப்போ இந்த இடத்துல ஐ பை கே அப்படின்னு எழுதுகிறேன். இந்த இடத்துல எங்கே எழுதுகிறோம்? ஐ பை கே அப்படின்னு எழுதுகிறோம். வாட் இஸ் கே மீன்ஸ் ஒரு பேமெண்ட் 1 இயரில் எவ்வளோ பே பண்ணுற, எவ்வளோ அமௌண்ட்டு நீ டெபாசிட் பண்ணுற இன் 1 இயர். கே ஈக்குவல் டு அமௌண்ட் டெபாசிட்டட், அமௌண்ட் பேய்டு இன் 1 இயர். 1 இயரில் எவ்வளோ பேமெண்ட் பண்ணுற? இப்போ 6 மந்த்ஸுக்கு ஒன்ஸ் பே பண்ணுறேன்னா 1 இயரில் 2 டைம்ஸ் பே பண்ணுறேன். அப்போ கேவோட வேல்யூ என்னென்னு வரும்? 2 அப்படின்னு சொல்லி வரும். ஸோ 1 இயரில் குவார்டர்லி பேமெண்ட் அப்படின்னா 4 டைம்ஸ் நம்ம பண்ணுவோம். அப்போ கேவோட வேல்யூ 4 அப்படின்னு இருக்கும். 1 இயரில் எவ்ரி மந்த் வி ஆர் பேயிங் அப்படின்னா கேவோட வேல்யூ 12. ஸோ கேவோட வேல்யூ என்ன அப்படின்னா, வாட் இஸ் த வேல்யூ ஆஃப் கே மீன்ஸ் நம்ம நம்பர் ஆஃப் டைம்ஸ் வி ஆர் பேயிங் இன் 1 இயர். அதை கவனமாக வச்சுக்கணும். அந்த 1 இயர் அப்படிங்கிறத கவனமாக வச்சுக்கணும். அப்போ இந்த கொஸ்டினில் நம்பர் ஆஃப் டைம்ஸ் ஹீ இஸ் பேயிங் எவ்ரி மந்த் அப்படின்னா என்ன, கேவோட வேல்யூ எவ்வளவு? 12 அப்படின்னு சொல்லி அர்த்தம். ஸோ 12 டைம்ஸ் ஹீ இஸ் பேயிங் த அமௌண்ட்டு இன் 1 இயர். அப்போ இங்கே ஐ பை கே அப்படின்னு வரும். பட் ஏவோட வேல்யூ என்ன கொடுத்துருக்கு? 20 lakhs. ஸோ இட் இஸ் கிவன் 20 lakhs. ஸ்மால் ஏ தெரியாது, ஐ என்ன? 0.1/12. தென் ப்ராக்கெட் 1 + i வந்து 0.1, தென் பை 12, தென் ஹோல் பவர் இங்கே 20 இயர்ஸ். அப்போ 1 இயருக்கு 12 டைம்ஸ் ஃபீஸ் பேயிங், தென் ஃபார் 20 இயர்ஸ் அப்படின்னா இங்கே இன்ட்டு 12 போட்டின்னா என்ன வரும்? 240. இங்கே கொஸ்டின்லேயே வந்து இந்த 240 கொடுத்துருக்கு இல்லையா, இதை வச்சு நீ கண்டுபிடிச்சிடல. ஸோ தட் யூ ஆர் ரைட்டிங் 240, தென் மைனஸ் 1. இந்த 12 எங்கே போயிடும்? மேலே போயிடும். இந்த சைடு எல்லாமே அழிச்சிடலாம். ஸோ இங்கே என்ன வரும்? இந்த 12 எங்கே வந்துடும்? மேலே வந்துடும் இல்லையா? ஸோ 0.1, தென் 1 + 0.1/2. இந்த 0.1/2 வேல்யூ வந்து இந்த இடத்துல கொடுத்துருக்கு. ஸோ தட் ஹியர் யூ ஆர் ரைட்டிங் 1.0083 இல்லையா? ஸோ 1.0083, தென் இங்கே வந்து 240, தென் மைனஸ் 1.
So, if add panina 12a by 0.1, if add panina enna varum? Idhu thappa nirukana. இங்க ஒரு மிஸ்டேக் பண்ணியிருக்கிறாத யோசிச்சு. ஏன்னா இங்கே ஒன் வர்றப்போ டிவைட் பை டுவெல் வந்து தப்பு இல்லையா? அப்போ இதை இதை ஜஸ்ட்டு கிராஸ் மல்டிப்ளை பண்ணிக்க. கிராஸ் மல்டிப்ளை பண்ணினா இங்கே என்ன வரும்? டுவெல் ப்ளஸ் 0.1 இங்கே வந்து பை 12, இந்த இடத்துல இந்த 240 மைனஸ் 1. அப்போ இதை ஆட் பண்ணினா என்ன வரும்? 12.1 பை 12, தென் இங்கே 240 மைனஸ் 1 இல்லையா? இது வந்து சிம்பிள் ப்ராக்கெட்டாக போட்டுக்க, இது வந்து ஸ்கொயர் ப்ராக்கெட்டாக போட்டிங்கன்னா ஈஸியாக இருக்கும். இந்த வேல்யூ நமக்கு வேணும், அதனால் இதை அப்படியே வச்சுக்க. ஸோ ஈக்குவல் டு 12a பை 0.1. இப்போ இதை டிவைட் பண்ணினா இந்த 12 ஒன் டைம் வரும். ஸோ 1.0083, தென் இந்த இடத்துல என்ன வரும்? 240, தென் மைனஸ் 6.194. ஹியர் த வேல்யூ கிவன் இஸ். ஸோ ஈக்குவல் டு 12a, தென் 0.1. இங்கே என்ன இருக்கு? 6.194. ஸோ ஈக்குவல் டு 12a பை 0.1, இந்த மைனஸ் பண்ண என்ன வரும்? 5.194. இந்த இடத்துல என்ன இருந்துச்சு? 20 lakhs. இப்போ இதை அப்படியே இந்த ரெசிப்ரோக்கில் மேலே கொண்டு வந்துடும். அப்போ இந்த இடத்துல என்ன இருக்கும்? இதெல்லாம் வேண்டாம், கம்மாலாம் தேவையில்லை. ரெசிப்ரோக்கில் வந்தால் மேலே 0.1, கீழே 12 இல்லையா? இந்த இடத்துல இன்ட்டு இது என்ன வாங்கியே கொண்டு வரும், கீழே கொண்டு வந்துடும். 5.194 ஹியர் ஈக்குவல் டு ஏ. ஸோ இது நம்ம கால்குலேட்டரில் போடுறதுனால இது வந்து ஈஸியாகவே போட்டலாம். ஸோ ஹியர் த ஆன்சர் ஃபார் திஸ் 3209. ஸோ நம்ம 20 lakhs கிடைக்கணும் அப்படின்னா every month he has to pay rupees 3209 rupees.